ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் நாட் நாட் செவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாம்சங் மொபைலில் எப்படி ஈஸியாக ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சாம்சங் மொபைலில் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்க டீஃபால்ட்டாக கொடுத்துருக்க ஃபான்ஸ் வந்து ரொம்பவே மொக்கையாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. வேறு ஏதாவது ஃபான் டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் வந்து பெய்டாக இருக்கும், எல்லாமே காசு கேட்பாங்க. அதை எப்படி ஈஸியாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு எத்தனை ஆப் வந்து தேவைப்படுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆப் இருந்தாலே போதும், இசட் அர்ச்சிவர் மட்டும் இருந்தால் போதும். நம்ம ஏற்றுகிற ஃபாண்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான், வேறு எந்த ஆப்புமே நமக்கு தேவையில்லை. எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை வந்து க்ரோமில் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் பேஜ் வந்துருக்கும். இந்த ஜிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து ஃபான்ஸ் வந்து இருக்க ஃபைலு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் வந்துடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ளே ஸ்டோர் வந்துருங்க. ப்ளே ஸ்டோர் வந்து இசட் அர்ச்சி ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இசட் அர்ச்சி ஒரு ஆப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இங்கே மோனோ ஃபான்ஸ் ஜிப் ஃபைல் வந்துருக்கும், அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மோனோ ஃபான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 70க்கும் மேற்பட்ட ஃபான்ஸ் வந்து இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபான்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். அந்த ஃபான்ஸ் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் இன்ஸ்டால்னு சொல்லி காட்டும், அந்த இன்ஸ்டால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டோமான்னு கேட்கும், இன்ஸ்டால் வந்து கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னே இன்ஸ்டால் வந்து ஆயிரும். அவ்வளோதான், நம்ம ஃபான்ட் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ வெளியில் வந்துடுங்க. வந்துட்டு நம்ம செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் வந்தோடனே டிஸ்பிளே வந்துடுங்க. ஃபான்ட் சைஸ் அண்ட் ஸ்டைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே ஃபான்ட் ஸ்டைல்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இங்கே நம்ம டவுன்லோட் பண்ண எல்லா ஃபாண்டுமே வந்துருக்கும், அதாவது இன்ஸ்டால் பண்ண ஃபான்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து எனக்கு இந்த ஃபான்ட் வேணும்னு நான் நினைக்கிறேன்னா இதை இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும். இதுக்கு நம்ம ஒன்று பண்ணணும், பண்ணால் தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். திஸ் ஃபான்ட் இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு தான் காமிக்கும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேக்கப்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பேக்கப் மை டேட்டா அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா வந்து லோடிங் ஆகும். இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு தேவைப்படும், ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்னென்ன நம்ம பேக்கப் வந்து எடுக்க போகிறோம்னா நமக்கு வந்து ஆப்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் பேக்கப் பண்ணால் போதும். ஆப்ஸ்னு இருக்குது, இதை மட்டும் பேக் பண்ணிக்கோங்க. பேக்கப் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு ஆயிரும். இப்போ வந்து பேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, டன் வந்து கொடுத்துருங்க. இப்போ பேக் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே வந்துடுங்க. ஆப்ஸுங்கிறதுக்குள்ளே வந்தோடனே நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அந்த ஃபாண்ட் நேம் என்னென்ன நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது எல்லா ஃபாண்டுமே வந்து இங்கே இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எந்தெந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் வந்து பண்ணணும். அன்இன்ஸ்டால் நீங்கள் பண்ணி முடித்தோடனே திரும்பியும் வந்து அக்கௌண்ட் அண்ட் பேக்கப்புக்குள்ளே வரணும். பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ரீஸ்டோர் டேட்டான்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நமக்கு இங்கே வந்து ஆப்ஸை மட்டும் வந்து பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ரீஸ்டோர் கொடுத்துருங்க. ரீஸ்டோர் வந்து ஆயிடுச்சு. ரீஸ்டோர் ஆனோடனே இப்போ நம்ம திரும்பி வந்து டிஸ்பிளேக்குள்ளே போய் ஃபான்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு பிடிச்ச ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாண்ட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து நமக்கு அன்இன்ஸ்டால் பண்ண சொன்னிச்சு, ஆனால் இப்போ வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் எத்தனை டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஃபாண்டை வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. எத்தனை டைம் ஆனால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, பார்க்கலாம் நீங்கள்.
அவ்வளோதான் கைஸ் நம்ம வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே கைஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.